ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நான் வந்து என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் வந்து இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து தனிஷ்காவும் ரஷந்தும் பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூலுக்கு வந்து போகலை. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப கோல்டாக இருந்தது அப்படிங்கிறதுனால அவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து நான் அனுப்பலை. அதனால் காலையில் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒன் பாட் சாம்பாரும் சீக்கிரமாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன் பாட் சாம்பாரும், அதுக்கு வந்து வெண்பொங்கலும் வந்து செய்கிறதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் எல்லாத்தையும். ஃபஸ்ட்டு வெண்பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா வந்து 2 கப்பு பச்சரிசி, அப்புறம் வந்து அதில் 1 கப்பு வந்து பாசிப்பருப்பு வந்து போ எடுத்து போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒன் பாட் சாம்பார் செய்கிறதுக்காக வந்து நான் இது வந்து பாசிப்பருப்பில் தான் ஒன் பாட் சாம்பார் வந்து வைக்க போகிறேன். இது ஒன் பாட் சாம்பார்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா காய்கறிகள் எல்லாத்தையுமே வந்து ஒரே பாட்டில் வந்து போட்டு நான் வந்து ஒட்டுக்காக வந்து வேக வச்சுருவேன். அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து பாசிப்பருப்பு வந்து நான் வந்து 1 கப்பு பாசிப்பருப்பு வந்து குக்கரில் வந்து தனியாக போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு அதுக்கு வந்து தேவையான காய்கறிகளாக வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். காயெல்லாம் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பொங்கல் வந்து வைக்கிறதுக்காக ரெண்டையும் வந்து ஒட்டுக்காக வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைம் வந்து சேவ் ஆகும். அதனால் வந்து பொங்கல் வந்து ஃபஸ்ட்டு வைக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பொங்கல் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து நான் ஆல்ரெடி அரிசி போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, அந்த அரிசியை வந்து கழுவிட்டு நான் வந்து 3 டம்ளர் வந்து அரிசியும் பருப்பும் சேர்த்து 3 டம்ளர் போட்டிருந்தேன். அதுக்கு வந்து 8 டம்ளர் தண்ணி நான் வந்து ஊற்றிக்கிறேன். எப்போவுமே வந்து 2 டம்ளர் அதிகமாக தான் ஊற்றுவேன். 8 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து அடுப்பில் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதில் வந்து உப்பு, நெய் சுப்பு வந்து தேவையான உப்பு, 3 பச்சை மிளகாய், அப்புறம் வந்து கொஞ்சம் சீரகம், இதை 3ஐயும் வந்து போட்டுட்டு நான் வந்து அடுப்பில் வச்சு 1-5 விசில் வந்து நல்லா விட்டுக்க போகிறேன். நல்லா குழஞ்சிது அப்படின்னா தான் பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து நல்லா நான் வந்து நிறைய விசில் வந்து விட்டுக்குவேன்.
இன்னொரு குக்கரில் வந்து சாம்பார் வைக்கிறதுக்காக அதில் வந்து பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அந்த பாசிப்பருப்பை வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக வந்து நான் வந்து வறுத்துக்கிட்டேன். பருப்பு வந்து ரொம்ப வறுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, பருப்பு வந்து லைட்டாக நம்ம வறுத்தோம்னாவே போதும், அந்த வாசம் வர வரையும் வறுத்தோம்னாவே போதும். பருப்பு நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதை வந்து பருப்பு வந்து நல்லா கழுவிட்டு அதில் வந்து பருப்பு நல்லா முழுகிற அளவு பருப்புக்கு மேலே வந்து ஒரு அரை கப்பு வந்து தண்ணி இருக்கிற மாதிரி வந்து தண்ணி விட்டுட்டு அதை அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து நான் வெட்டி வச்சுருந்த காய்கறிகளை வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். என்னென்ன வெட்டி வச்சுருந்தேன், ஒரே ஒரு தக்காளி நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், பெரிய தக்காளி, அப்புறம் வந்து ரெண்டே ரெண்டு கேரட்டு. இந்த சாம்பாருக்கு வந்து காய் பார்த்திங்கன்னா வந்து கேரட்டு தான் நான் போட்டு இன்றைக்கி செஞ்சுட்டேன். கேரட்டை வந்து ரெண்டு கேரட்டை போட்டுக்கிட்டேன், ஒரு மூணு பல்லு பூண்டு, மூணு பச்சை மிளகா, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு வந்து வெங்காயம், ஒரு அரை வெங்காயம் மட்டும் நல்லா சின்னதாக கட் பண்ணி அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதில் வந்து அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் வந்து காரத்துக்கு வந்து சாம்பார் தூள் வந்து 1.5 டீஸ்பூன் சாம்பார் தூள், அப்புறம் வந்து ஜீரகம் வந்து 1/2 டீஸ்பூனு, அப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி அதை வந்து மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கிட்டேன். ஒரு 2-3 விசில் விடுற அளவு நல்லா வந்து வேக வச்சுக்கிட்டேன். இது ரெண்டும் வேகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து காலையில் வந்து காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்பவும் வந்து வர காஃபி தான் வந்து குடிப்பார், ஸோ அதனால் வந்து அவருக்கு தான் வந்து வர காஃபி வந்து நான் போட்டுட்ருக்கேன். இது ரெண்டும் வந்து விசில் வந்ததுனாவே வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து பாதி டிஃபன் ஒர்க் வந்து முடிஞ்சது அப்படின்னு, ஏன்னா ரெண்டும் அதுக்கப்புறம் வந்து தாளிக்க தான் வேணும். அது ஒரு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து பெட்டெல்லாம் வந்து நீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூமில் வந்து பெட்ஸ் எல்லாம் அப்படியே போட்டிருந்தது, பெட்ஷீட்டு எல்லாம் அதெல்லாம் வந்து நல்லா மடித்து வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து மடித்து வச்சுட்டேன். ரஸ்வந்தும் வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து காலையில் ஹோம் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து ஹோம் ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு வந்து கொஞ்சம் ஹோம் ஒர்க்கும் அப்படியே சொல்லி கொடுத்துட்டே வந்து நான் வந்து கிச்சன் ஒர்க்கும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். பொங்கல் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து பொங்கலை ரெடி பண்ணிடலாம், தாளித்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பொங்கல் வந்து எடுத்து அது வந்து நான் நல்லா பார்த்திங்கன்னா குழஞ்சிரும், நல்லா பொங்கல் வந்து நம்ம நிறைய தண்ணி ஊற்றிருக்கனால வந்து எனக்கு நல்லா குழஞ்சிரும், குழஞ்சிருந்தால் தான் பொங்கல் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால தண்ணி நான் நிறையா தான் ஊற்றுவேன். இப்போ பொங்கல் வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
அதுக்கு தாளிச்சு நான் அதில் வந்து ஊற்றிட போகிறேன். பொங்கலில் வந்து தாளிச்சுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடாயில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுட்டு அதில் வந்து மிளகு 1 டீஸ்பூன் மிளகு 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து எடுத்து அதில் பொங்கலில் வந்து நான் வந்து ஊற்றிக்கிட்டேன். கருவேப்பிலை வந்து இருந்தால் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை வந்து எனக்கு தீந்துருச்சு, அப்படின்னாலும் நான் கருவேப்பிலை வந்து போடல. நெக்ஸ்ட்டு அதே பேனில் வந்து நெய் விட்டுக்கிட்டு 2 டீஸ்பூன் வந்து நெய் விட்டுட்டு அதில் வந்து சின்ன சின்னதாக முந்திரி வந்து கட் பண்ணி வச்சுருந்த முந்திரியும் போட்டு நல்லா பொறிச்சு அதிலேயே வந்து நான் போட்டுக்கிட்டேன். எப்போவுமே வந்து பொங்கலுக்கு வந்து நான் வந்து இஞ்சி வந்து மேக்ஸிமம் வந்து நான் ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா இஞ்சி போட்டோம் அப்படின்னா வந்து குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால வந்து அவங்க வந்து வாயில் பட்டுச்சு அப்படின்னா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிப்பாங்க. அதனால் வந்து நான் இஞ்சி மட்டும் வந்து போட மாட்டேன். ஆனால் இஞ்சி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இஞ்சிக்கு பதில் காரத்துக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் வந்து நாங்கள் வேக வைக்கும் போதே போட்டுக்குவேன். அப்புறம் வந்து மிளகுத்தூள் வந்து நான் வந்து கடைசியாக வந்து மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவேன் பொங்கலுக்கு. அப்புறம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களும் வந்து சாப்பிடுவாங்க நல்லா. அப்படிங்கிறனால நான் அப்படி தான் செய்வேன் எப்போவுமே. பொங்கல் ரெடி பண்ணிட்டேன். பொங்கல் ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ சாம்பார் ரெடி பண்ணுறதுக்காக சாம்பாரில் வந்து எல்லாம் போட்டு நம்ம 1 பாட் சாம்பார் வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு அடுப்பை திரும்ப வந்து பற்ற வச்சுட்டு அதில் நான் வந்து உப்பு இன்னொன்று ஆட் பண்ணல. ஸோ இப்போ வந்து உப்பு வந்து தேவையான அளவு உப்பு சாம்பாருக்கு போட்டு தண்ணி வேணுனாலும் நம்ம கெட்டியாக வேணாலும் வச்சுக்கலாம். இப்படி கெட்டியாக இல்லை தண்ணியாக வேணும் சாம்பார்னாலும் வேணும் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சாம்பாரை வந்து இப்போ வந்து தாளிச்சு ஊற்றுறதுக்காக வந்து நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு சாம்பார் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தாளிப்பு கரண்டியில் 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து 1 டீஸ்பூன் கடுகு போட்டு அதை மட்டும் நான் வந்து தாளித்து ஊற்றிக்கிட்டேன். உங்கள் கருவேப்பிலை எங்கிட்ட இருந்ததுன்னா கருவேப்பிலை நான் போட்டிருப்பேன். இன்னொன்று என்னென்னா வந்து வெங்காய வத்தல் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காய வத்தலும் இந்த தாளிப்புக்கு போட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கிட்ட இல்லை அப்படிங்கிறனால நான் வந்து இந்த தடவை ஆட் பண்ணல. இது ரெண்டையும் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். இப்போ நம்ம தாளித்து ஊற்றினோம் அப்படின்னா சாம்பார் வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வந்து சாம்பார் வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். கடைசியாக வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி வந்து பிச்சு போட்டு நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி டிஃபன் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து பொங்கலும் வெண்பொங்கலும் சாம்பாரும் வந்து 1 பாட் சாம்பாரும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக வந்து நான் வந்து செஞ்சுக்கிட்டேன். எப்போவுமே வந்து நான் இப்படி தான் வந்து சிம்பிளாக வந்து செய்வேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் எப்போவுமே வந்து வெளியில் வந்து காயை போட்டுருவேன். ட்ரையரில் வந்து டைரெக்டாக போட மாட்டேன். டைரெக்டாக ட்ரையரில் போட்டோம் அப்படின்னா நல்லா வந்து காயாது. அப்படிங்கிறனால துணியில் வந்து இந்த ஃபங்கஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்லாம் வருது அப்படிங்கிறனால வந்து டைரெக்டாக ட்ரையரில் நான் போட மாட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 2 நாள் வந்து நல்லா வந்து வெளியில் காய வச்சுருவேன். வெளியில் காய வச்சாலும் நல்லா காயாது, ஜில்லுனே தான் இருக்கும் துணி. சும்மா அந்த ஈரம் மட்டும் போகிறதுக்காக வெளியில் காய வச்சுருவேன். காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து ட்ரையரில் போட்டு நல்லா வந்து ஹீட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து மடித்து வச்சுக்குவேன். எப்போவுமே நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன். இங்கெல்லாம் ரொம்ப கோல்டாக இருக்கிறனால வந்து நம்மளுக்கு துணி வந்து காயாது. டைரெக்டாக ஈரத்தோடு போட்டாலும் வந்து நம்மளுக்கு வந்து குழந்தைங்களுக்குலாம் ஸ்கின் டிசீஸ் வர மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் நிறையா வருது அப்படிங்கிறனால நான் வந்து வெளியில் காய வச்சுட்டு அப்புறம் தான் எடுத்து போடுவேன். இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ தானே ரெகுலராக போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.